நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். காசாவில் மருத்துவ பொருட்களை அகற்றுமாறு உத்தரவிட்ட ஸ்ரேலம். தெற்கு காசாவில் உள்ள வைத்தியசாலையின் கிடங்கிலிருந்து 24 மணி நேரத்துக்குள் மருத்துவ பொருட்களை அகற்ற வேண்டுமென்று ஸ்ரேல் எச்சரித்ததாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை ஸ்ரேல் மறுத்துள்ளது. இது தொடர்பில் ஐநா பிரதிநிதிகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக ஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்த ரஷ்ய ஜனாதிபதி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்ய உள்ளார். இந்த பயணத்தின் போது ஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர், கச்சா எண்ணெய் சந்தை, இருநாட்டு உறவு குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். ரஷ்யா தாக்கத்தை ஆராகும் அமெரிக்கா ஸ்வீடனால் ஏற்படவுள்ள மற்றொரு போர். ஸ்வீடன் மீது ரஷ்யா தாக்குதல் நடாத்தினால் அமெரிக்காவின் உதவியினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்வீடன் தெரிவித்துள்ளது. நேட்டோவில் சேர ஸ்வீடன் தயாராக உள்ள நிலையில் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையொன்றில் ஸ்வீடன் கச்சாத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் பென்டகனில் ஜான்சன் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் போர் அல்லது நெருக்கடி ஏற்பட்டால் அமெரிக்காவிடமிருந்து ஆதரவை பெற ஸ்வீடனுக்கு சிறந்த சூழ்நிலையினை உருவாக்கும் என்று ஸ்வீடன் பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் பாதுகாப்பு நிமித்தம் நேட்டோவில் இணைய ஸ்வீடன் தயாராகி வருகிறது. இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. துருக்கிய ஜனாதிபதி கிரேக்கத்துக்கு பயணம். துருக்கிய ஜனாதிபதி ரிஷப் தைப் ஏடோகன் வியாழக்கிழமையன்று கிரேக்கத்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக பதற்றம் மற்றும் இராணுவ மோதலின் அபாயத்துக்கு பின்பு நேட்டோ நட்பு நாடுகள் நம்பிக்கையினை மீண்டும் கட்டியெழுப்ப முயல்கின்றன. இந்நிலையில் கிரேக்கத்துடன் மேம்படுத்தப்பட்ட உறவுகள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற மேற்கத்திய நட்பு நாடுகளுடனான இறுக்கமான உறவுகளை துருக்கி சரிசெய்ய உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் பாரிய தீ விபத்தில் சிக்கி 10 வயது சிறுமி பலி. பிரான்ஸ் கிக்னி நகரில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பவத்தில் 10 வயது சிறுமி ஒருவர் பலியாக்கியுள்ளார். கட்டடத்தில் 4வது தளத்தில் அமைந்திருந்த கலையகம் ஒன்றில் திடீரென்று இன்று காலை தீ பரவி வேகமாக ஏனைய தளங்களுக்கு பரவியது. உடனடியாக தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஜெர்மன் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள கோரிக்கை. கிறிஸ்மஸ் புத்தாண்டு விடுமுறைகள் நெருங்கி வருகிறது. இந்நிலையில் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்னதாக கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளுமாறு ஜெர்மனிய சுகாதாரத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். டென்மார்க்குக்கு நாடு கடத்தப்பட்ட பிரிட்டிஷ் வர்த்தகர். 1.46 பில்லியன் மதிப்புள்ள வரி மோசடி குற்றச்சாட்டுகளுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரித்தானிய வர்த்தகர் சஞ்சய் ஷா டென்மார்க்கில் தரையிறங்கியுள்ளார். துபாயில் வசிக்கும் வர்த்தகர் சஞ்சய் ஷா மோசடியான பங்கு வர்த்தக திட்டங்களில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். அவர் நிறுவிய ஹெஜ் நிதியான ஜோலோ கேபிட்டல் மீதான டெனிஸ் விசாரணையை தொடர்ந்து கடந்த ஆண்டு துபாய் காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுவிஸின் லுகானோவில் பிட்கோயின் பரிமாறலுக்கு அனுமதி. சுவிட்சர்லாந்தின் லுகானோவில் நகரில் பிட்கோயின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரெக்கினோ காண்டரில் அமைந்துள்ள லுகானோ நகர நிர்வாகம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்தினால் வெளியிடப்படும் அனைத்து வகையான விலைப்பட்டியல்களுக்கும் இந்த முறையில் கொடுப்பனவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.